எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டா எடுத்து வச்சிட்டீங்களா? என்னோட மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டா எடுத்து வைக்கிறேன். நான் ஏன் இன்னைக்கு 10 ரூபீஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, நேற்று என்னோட சேவிங்ஸை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன், நாளைக்கும் சேர்த்து. ஆனாலும் இன்னைக்கு ஏதாச்சும் சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும் இல்லையா? அதனால என்னோட சேவிங்ஸாக நான் எடுத்து வைக்கிறேன். காயினும் போட்டிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு. இது எல்லாமேவும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லேருந்து மிச்சமாகறது தான் என்னோட சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்ருக்கிறேன். இதே மாதிரி என்னோட உண்டியலில் இன்றைக்கி 10 ரூபீஸ் வந்து என்னோட சேவிங்ஸாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கான சேமிப்பு திட்டம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டார்கெட்டாக நான் 10,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 70 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து கம்மி, 70 நாளில் நம்மளால் பண்ண முடியும். 70 நாளில் 10,000 ரூபாய் சேர்க்கறதுக்கான பிளானை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து நீங்கள் பொங்கலுக்கான சேமிப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி 3 மந்த்துக்கு 1 வந்து கண்டிப்பாக நான் 10,000 ரூபாய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான் வந்து ரொம்பவுமே ஒர்க் அவுட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி வந்து நம்ம பணத்தை சேர்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொங்கலுக்கான சிறு சேமிப்பு திட்டத்தை வந்து இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம தீபாவளி சிறு சேமிப்பு திட்டம் வந்து போட்டிருந்தோம், அது வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நீங்கள் பொங்கலுக்கானதும் நியூ இயர்க்கானதும் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பொங்கலுக்கானதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து நியூ இயர்க்கான டார்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நியூ இயர்க்கு வந்து மேக்ஸிமம் என்னால் எவ்வளோக்கானும் டார்கெட் கொடுக்க முடியுமோ அந்தளவு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 50 டேஸ் கிட்ட தான் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பொங்கலுக்கான டார்கெட்டை நான் எவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்னா 10,000 கொடுத்துருக்குறேன். நான் சொல்கிற இந்த பிளான் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதை விட உங்களால் அதிகமாகவே சேர்க்க முடியும். இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். நான் நேற்றே இந்த வீடியோக்கான கண்டென்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் 8ஆம் தேதி வந்து நான் போட்டிருக்கிறேன். பொங்கல் வந்து மேபி 15ஆம் தேதி இருக்கலாம் அப்படின்னு நான் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 இல்லை 16 நான் வந்து 15ஆம் தேதியை எடுத்திருக்கிறேன். ஏன்னா எப்படி அப்படின்றது எனக்கு தெரில, என்னோட காலண்டரில் இன்னும் அப்டேட் ஆகலை. இதுக்கு இடைப்பட்ட நாட்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின் தான் நம்மளுக்கான பிளானை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும் இல்லையா? ஸோ நவம்பர் மாதத்தில் இன்னும் 23 நாள் இருக்குது. நான் நேற்றுலேருந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு நாளுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டிசம்பரில் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா, டிசம்பரில் வந்து 31 நாள். நான் 35 போட்டிருக்கிறேன், 31 டேஸ். ஜனவரியில் வந்து 14 நாள். மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 68 நாள் வந்து இருக்குது இப்போ வரைக்கும். இந்த 68 நாளில் நம்ம எந்தெந்த சேவிங்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, டெய்லி சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம், அப்புறம் வீக்லி சேவிங்ஸு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸு, அடுத்து கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸை வந்து மிச்சம் பண்ணுறது மூலமாக நம்ம சேமிக்க போகிறோம். அதுதான் நான் வந்து பட்ஜெட் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா மந்த் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து நீங்கள் எவ்ரி மந்த் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணாமல் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் பிளானை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் சக்ஸஸிவ் அதை ஃபைனல் வரைக்கும் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். எதையுமே சக்ஸஸிவாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் மெத்தட் வேணுமோ, எந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்பவும் போல் மந்த்லி சேவிங்ஸை தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கேட்டதுனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து வந்து இப்போ டெய்லி சேவிங்ஸ் சொன்னேன் இல்லையா, டெய்லி சேவிங்ஸில் வந்து எப்படி நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டோட்டலாக எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா 68 நாள் இருக்குது. இந்த 68 நாளும் டெய்லி 50-50 ரூபா வந்து எடுத்து வைக்க போகிறோம். 50-50 ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா 68 நாளைக்கும் 3,400 ரூபா வந்து நம்ம டெய்லி சேவிங்ஸ் அமௌண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வீக்லி சேவிங்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த வீக்லி சேவிங்ஸ்க்காக எவ்வளோ வந்து சண்டேஸ் வருதோ சண்டேஸ்க்காக தனியாக செப்பரேட்டாக அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க, வார வாரம் பட்ஜெட்டில் வந்து வாரத்துக்கான செலவு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த சண்டேஸ்க்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க போகிறீங்க. அதுபடி நவம்பர் மாதத்தில் 3 சண்டே இருக்குது, டிசம்பரில் 5 சண்டேஸ் வருது, ஜனவரியில் 2 சண்டேஸ் வருது, டோட்டலாக 10 சண்டேஸ். இந்த 10 சண்டேஸ்க்கும் வாரத்துக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு
பத்து வாரத்துக்கும் 500 ரூபாய் அப்படின்னா 5000 ரூபாய் வந்து எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன சேவிங்ஸ் அப்படின்னா, மந்த்து ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடாக நம்மளால் சேர்க்க முடியும் இல்லையா, அதை மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் இப்போ ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸும் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸும் எப்படி வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். மந்த்து ஃபஸ்ட்டு அப்படின்னா இப்போ நவம்பர் மந்த் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. டிசம்பர் ஜனவரி அப்படின்னு சொல்லி ரெண்டு மந்த்துக்கான அமௌண்ட்டையும் எடுத்து வைக்க போகிறோம். மந்த்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மந்த்து ஃபஸ்ட்டு வருது இல்லையா, சேவிங்ஸ் அமௌண்ட்டை 500 எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து உங்களோட சேலரியை பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியும், இல்லை என்னால் 2000 ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா உங்களால் எந்த அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து மினிமமாக 500 ரூபாய் உங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்படி வந்து 1000 ரூபீஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும். இந்த மாதத்துக்கும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இது 1500 ரூபாய் ஆயிரும். இப்போ வந்து இந்த மூணு சேவிங்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸும் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து இந்த மாதத்துலேயும் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணலாம். நவம்பர் டிசம்பர் ஜனவரி அப்படின்னு சொல்லி மூணு மாதத்துக்கும் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களால் 1000 ரூபாய் வரைக்குமே ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸில் பண்ண முடியும். ஏன்னா மூணு மாதம் இருக்கு இல்லையா, 10 ரூபா வந்து ஒரு நாளைக்கு எடுத்து வச்சா கூட 68 நாளைக்கும் எவ்வளோ ஆச்சு பார்த்துக்கோங்க, 680 ரூபா கிட்டத்தட்ட நம்ம 1000 ரூபீஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோம் இல்லையா. இந்த கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, பட்ஜெட் படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இது இது அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்லேருந்து உங்களால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியுமோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட வீக்லி சேவிங்ஸும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா வீக்லி சேவிங்ஸும் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணி தான் வீக்லி சேவிங்ஸ் அமௌண்ட்டும் எடுத்து வைக்க முடியும். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸும். அதனால் இதுலேயும் நான் பெரிய அமௌண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கல, உங்களால் என்ன முடியுமோ அதை தான் எடுத்து வைக்க போகிறீங்க. ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சாலும் அது நம்மளோட சேவிங்ஸ் தானே அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைங்க, உங்களால் நிச்சயமாக சேமிக்க முடியும். இப்போ நம்மளோட பிளான் படி எவ்வளோ நம்ம பணம் வந்து சேர்த்துருப்போம் அப்படின்றத பார்க்கலாமா. டெய்லி சேவிங்ஸ் மூலமாக 3400 ரூபாய் சேர்த்துருப்போம், வீக்லி சேவிங்ஸ் படி 5000 ரூபாய் சேர்த்துருப்போம், மந்த்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் படி 1000 ரூபாய் சேர்த்துருப்போம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதம் எடுத்து வச்சுருப்பீங்க, 1500 ரூபாயாக இருக்கும். ரவுண்டா சேவிங்ஸ் நான் வந்து சொன்னேன் இல்லையா, டெய்லி 10 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா கூட அதுவும் உங்களோட சேவிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸில் டெய்லி 10 ரூபா கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும். 680 ரூபா நான் 600 ரூபா தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பட்ஜெட்டை சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக இது உங்களால் பண்ண முடிஞ்சாலும் சரி, இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பண்ண வேண்டிய இது வந்து ஏன்னா ரெண்டையுமே பண்ண முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் சொல்கிற இந்த பிளான் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னதை விட உங்களால் அதிகமாகவே பணத்தை சேர்த்துருக்கோம். டார்கெட் அமௌண்ட்டாக 10,000 வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட நான் சொன்ன இந்த பிளான் படி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 11 ரூபாய் சேர்த்துருக்க முடியும். நீங்கள் பட்ஜெட் சேவிங்ஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நம்மளோட டார்கெட் வந்து கரெக்டாக அச்சீவ் ஆயிடும். ஸோ உங்களால் முடியும், நிச்சயமாக உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி மட்டும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து மணி சேவிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடி வரும் இல்லையா, உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, வேறு எதை பற்றியும் நினைக்காதீங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. முயற்சியே பண்ணாட்டி எப்படி வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக சேமிக்கிற ஒவ்வொரு பணமும் தான் நம்மளுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறைய விதமான சேவிங்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவும் இந்த பிளானும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.